2019 passed out. நான் வந்து இசி டிபார்ட்மெண்ட் படித்தேன் ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பெருந்துரத்தூரில் இருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2019 பாஸ் அவுட் ஆகிட்ட உடனே ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் சதர்லேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ க்ரோத் எதுவும் இல்லை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து இங்கே டாஃப்னியில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க இது மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் வந்து க்ரோ பண்ணிக்கலாம், ஸோ ஃபீல்டு வந்து க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நானும் இங்கே ஒரு நாள் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நானும் வந்து நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் வந்து பீரியட் ஆஃப் டைம் வந்து இங்கே வந்து ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு, ஆன்லைன் ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து என்னென்ன இன்டர்வியூவில் வந்து என்னென்ன குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி இருக்கும் இன்டர்வியூ, ஸோ உங்களுக்கான எல்லா டெக்னிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு இருக்கிற கிளாஸை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணாலே வந்து யூ கேன் டெஃபினெட்லி வந்து கிளியர் த இன்டர்வியூ. அது மட்டும் இல்லாமல் வந்து சில பேர் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது எம்என்சி கம்பெனிலாம் வந்து. ஸோ வந்து உங்களுக்கு வந்து எம்என்சி கம்பெனி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்னால வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் ப்ளஸ் க்ரோத் கம்யூனிகேஷன் அவங்களுக்கு வந்து அதுவே வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர்ஸ். ஹாய், என் பேர் ஷர்மிளா. நான் வந்து 2019 பாஸ்ட் அவுட் இசி டிபார்ட்மெண்ட் ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சு 2 மந்த்ஸ் ஜாப் தேடிட்டு இருந்தேன், எதுவும் செட் ஆகுது. தென் அம்ஜி கரையில் வந்துட்டு நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தேன் நெட்ஒர்க்லேயே. தென் அது பேசிக்ஸ் தான் முடித்தேன். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷனில் டாஃப்னியில் வந்து விசாரித்தேன். தென் நான் இங்கே ஆல்ரெடி எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுனால இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ccna அப்டேட்டட் பண்ண நான். நெக்ஸ்ட் அது பண்ணதுக்கப்புறம் 2 to 3 4 மந்த்ஸ் கிட்டே நான் இங்கேயே படித்து நெக்ஸ்ட் இங்கேயே ட்ரைனிங்லாம் முடித்து அல்ட்ராவில் ப்ளேஸ் ஆனேன் நான் இவங்க மூலம் டாஃப்னி மூலயமா. தென் எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷனாக ப்ராப்ளம் இருந்ததுனால இங்கே வந்துட்டு தனியாக அதுக்காகவே அருண் சார் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாருங்க எல்லாருக்குமே. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது அது அவ்வளோ செட் ஆகல எனக்கு, வெறும் பேசிக்ஸ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். அது பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரெண்டு மூலயமா இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் கம்யூனிகேஷனே ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இங்கேயும் வந்து ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் அதையும் சேர்த்து ccna ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நான் படித்து இப்போ கம்யூனிகேஷனுக்கும் வந்து சமையல் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்காக வந்துட்டு சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு டேவே எங்களுக்கு போகும். அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் எனக்கு வந்துட்டு இன்டர்வியூ சென்ட் பண்ணாங்க. நான் ஒரு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணேன். போன ஃபஸ்ட் இன்டர்வியூலேயே என்னோடய கம்யூனிகேஷன் வச்சு நான் டெக்னிக்கல் ரோலே க்ளியர் பண்ணி ப்ளேஸ் ஆகிட்டேன். அல்ட்ராவில் தான் நான் ப்ளேஸ் ஆனேன் டாஃப்னி மூலயமா. ஹாய், என் பேர் அப்துல் ஆரிஃப். நான் வந்து ஜிகேஎம் காலேஜில் இசி டிபார்ட்மெண்ட் 2018 பாஸ் அவுட் பண்ணேன். ஸோ காலேஜ் முடிச்ச உடனே நான் ஜாப்ஸ் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த இதில் வந்து நான் சதர்லேண்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் ஆனேன். பட் சதர்லேண்டில் வந்து நான் நான் டெக்னிக்கலில் ப்ளேஸ் ஆனேன். ஸோ எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ நம்ம டெக்னிக்கலாக ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கலில் சேர்க்க போகிறது எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே டாஃப்னி இன்ஃபோடெக் ஒன்று இருக்குது, அங்கே இது இன்டர்ன்ஷிப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஒர்க்கிங்கில். ஸோ சரி ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணாங்க. இந்த 2 பேர் தான் நான் வந்து பேசுகிறேன். பட் அவங்க பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க நல்லா ஷூ கொடுத்துருக்காங்க, எனக்கு நெக்ஸ்ட் லெவலாக ஜாப் அவங்க கன்ஃபார்மாக வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்பி நான் நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு வந்து எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுவோம் அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு, ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. அது இல்லாமல் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வச்சு நான் அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லி எங்களுக்கு அவ்வளோ எதுவும் கஷ்டம் அந்த மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கிலீஷில் எப்போ யாருக்காச்சும் இங்கிலீஷில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இது இல்லாதலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட தனியாக ஒரு மார்க் இன்ட்ரி மாதிரி கூட வச்சு உங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் லெசன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்னிங் பாயிண்டாக தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இப்போது டிஎக்சி கம்பெனியில் இங்கேருந்து ப்ளேஸ் ஆனேன். ஸோ ஃபஸ்ட் கான்ட்ராக்டாக தான் ப்ளேஸ் ஆனால் அவங்ககிட்ட. ஸோ 6 மந்த்ஸ் கான்ட்ராக்டாக இருந்தேன். ப்ளஸ் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களே டேரக்ட் எம்ப்ளாயர் இருந்தாங்க. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் 10 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட லைஃப்பில் எந்த ஸ்ட்ரீமில் போகணும் எப்படி டிசைட் பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கு அவங்களே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. டாஃப்னி ஷாம்சா சொன்னார். ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கோம். ஸோ என் ஜூனியர்ஸ் நான் இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு நெட்ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டாஃப்னி அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட்டும் கொடுப்பாங்க, ப்ளஸ் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு
உங்களுக்கு உங்களோட தேவையில்லாத அது ஃபுல்லாக அங்கே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கும். ஸோ டாக்டர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு இன்னும் ஃபார் நெட்ஒர்க்கிங் ஹார்ட்வேர் அசோசியேஷன்.